ஆவலியா உள்ள ஆஹா என்ன இனிமையான குரல். தினமும் இது மாதிரி ஆயுத பூஜை வந்துகிட்டே இருந்தா நாம விளையாண்டுகிட்டே இருக்கலாம் இல்ல? நாம நீ உன்னையும் சேர்த்துக்கிற ஒன்லி ஃபார் ஜென்ஸ். அவள் அவள் ஏண்டா தொண தொண்ணு பேசிக்கிற கார போடுங்களா. ஆமா என்னடா கால அண்ணன் ஆளையே காணா. எதுக்கு வந்த அந்த பூஜை ஐட்டங்களை முடிச்சிடலாம். அவர் ஏதாவது அடிச்சுக்கிட்டு வருவாரு. என்னடா ஆயுத பூஜை அதுவுமா ஏதோ வண்டி வருது. ஏதா கல்ல கல்ல கொண்டாடுவாங்க. சந்தன கடத்துறவன உட்டுருவானுங்கடா மங்காத்தாக்கு வந்துருவானுங்க. டேய் நம்ம ராஜுடா வாங்கல அறிவு கட்டவனு கேட்டா போலீஸ் என்ன ஓடுறீங்க? என்ன ராஜு போலீஸ் டிரெஸ்ல லாரியை ரூட்டு கொடுத்துட்டியா? ஆயுத பூஜை அதுவும் ஆயுதம் எடுத்து வந்திருக்கியா? இந்த லாரன்ஸ் கும்பல் சரக்கு எடுத்து போனான்னு சொன்னாவல அதான் இது மெது மெதுன்னு இருக்கு. பொறிமுட்டியா பொறிமுட்டியா இவனுக்கு நெத்தியில தடவ முடியாது. மொத்தமா வாயில வச்சிட வேண்டியது. அப்ப எனக்கு பா அலையாத வாய தர இந்த வாய்க்க நாராயண செட்டி என் பொண்ணுக்கு கல்யாணம். நிறைய வந்துருக்க. அரே பையா கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா ஜல்தி ஜல்தி. சீக்கிரம் நேரம் ஆகுது இல்ல வாங்குங்க. சீக்கிரமா வயிறு வயிறு எல்லாம் எடுத்து வைக்கா இல்லன்னா அடிச்சே கொண்டு வா. என் ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் 51 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கணும். பாருங்க அம்மா என்ன நல்லா இல்லையா வேற கடை பாக்கணும்ன்றா. வா 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 இருக்கோ இருக்கோ அவசரப்படாதீங்க. காஸ்ட்லி நகைலாம் உள்ளே வச்சிருக்கிறேன் கணக்குல வரப்படாது இல்லீங்களா? முருகன் பேர தங்க காப்பு உள்ள நல்லா இருக்கு. இந்தாங்க ஊதி பத்தி பிரிகை தம்பி காப்பி எடு. இந்த காப்பி என்ன விலை? 5000 ரூபாங்க. 5000 ரூபாய் கொடுத்து இந்த காப்பு நான் வாங்கிட்டு போனா வீட்டுல என்ன ஆப்ப அடிச்சிருவாங்க. முருகன் தான் என்ன காப்பாத்தணும். இந்த சின்ன காப்ப பெரிய பேஜில் போயிட்டு கல்யாணம் செட்டு அப்படியே இருக்குது. 5 லட்சம் ரூபாய் பாகு இல்லையது. அடமானம் எவ்வளவு தெரியும் அண்ணாது? அடமானமா? இவ்வளவு வாங்கிட்டு போனா அவமானமா இருக்குமே. அத சொல்ற இல்லடி. அப்போ பேக் பண்ணி பில் போட்டுட்டுமா? இந்த கடையில இது போதும் தருவாத்தா சூஸ்தாம். தம்பி மில்லி எங்க கட்ட பயணி இல்லையா? கவுண்டர்ல பே பண்ணு. கவுண்டர்ல கட்டி கல்யாணம் ஆச்சா? விபூதிய வச்சுக்கு பள்ளி தேவான மாதிரி 2 மண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கு. நல்லா சேட்டு நாங்க இது மட்டும் வாங்கினோம்னு கவலைப்படாதீங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம். என்னமா தப்பா இருக்கு?
பொண்ணு வீட்டுக்காரர் ஆத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் முதல்ல பில்ல பே பண்ணிட்டு போயிடுறேன். ஓ பேஷா பஞ்சாரியா நல்லவேளை என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையல. ரொம்ப லட்சணமா இருக்க. யானை குட்டி ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆடியிலே கண்டடிச்ச பின்னாடி முருகன் வரா வேளாரே குத்திடுவான். வாங்கோ போய் போய் அங்கே வர கூட வந்து எட்டு வைப்பா. 5 லட்சம் பிசினஸ் போச்சு. இது ஏன் எட்டு வை கேட்டு பாருங்க. ஐயோ செத்த. நமஸ்தே. அச்சா 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 ஆயா 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 ஐயோ ஐயோ ஏய் ஜோட் 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 புடி ஏய் ஏய் உடுடி என்னது இது ஏய் சை டை டை உடு டை ஏய் ஜோட் ஜோட் ராஜு செட்டியார் கிட்ட வயிறு அடிக்கலாம் வந்தா இங்க பட்டபட்டியா தூங்குது தொல் கலப்பு. நிக்காலோ தலையிலிருந்து நிக்காலோ கழுத்துல இருந்து நிக்காலோ காதுல இருந்து நிக்காலோ இடுப்புல இருந்து நிக்காலோ ஆஹா இப்ப உடுப்ப கொஞ்சம் நிக்காலோ போதும் 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 புத்திரா மஸ்தானா யாரும் மொத ராத்திரிதான் இந்த சப்பாத்திக்கு அவசரத்தை பாரு. சத்தம் போட்டு கொண்டு விடுவாங்க. ஓ மேரி பியாரி கே ஹோ கயா ஆவோ மேரி ஜான் அழுத்தி பிடிக்காதயா கையை வலிக்குது. இனிமே நானே பார்க்கிறேன் பாய். நாங்க செவனையும் தானே இருக்கோம், எதுக்கு லோட்டு லோட்டுன்னு தட்டுறீங்க? மாத்திரை பொடி பண்றேன்பா. இந்த ஆளு ஜட்ஜா இருக்கிறப்பவே முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிடணும். ப்ராசிக்யூட்டர் நவ் யூ கேன் ப்ரொசீட். கிடையாது இவ்வளவு அரசாங்க வக்கீல் கிழிச்சு விட்டா நம்மள. யுவர் ஆனர் ஏமா கத்துற மெதுவா பேசுறேன். ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். குற்றவாளி குண்டில் இருக்கும் இந்த ராஜு ஒரு ரவுடி ஆள் மாறாட்டம் பண்றவன் திருடன். நான் ஆப்ஜெக்ட் பண்றேன். முதலிரவுக்காக காத்திருந்த ஒரு பொண்ண இந்த ராஜு மாப்பிள்ள வேஷத்துல போய் மானபங்கப்படுத்திருக்காரு. சும்மா சொல்லாதீங்க, நான் கழியிட போகுது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ண அரை நிர்வாணம் படுத்திருக்காரு. நான் அந்த ரூமுக்குள்ள போன உடனே அவங்க அத்தான் தான் வந்துட்டாங்கன்னு அவசர அவசரமா அவர்ல எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க. தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நான் தான் அந்த இடத்தை விட்டு தலைதறிக்க ஓடி போயிட்டேன். அது தப்புங்கறீங்களா? யுவர் ஆனர் இந்த ராஜு சொல்றது அத்தனை போய் அந்த பொண்ணு உடம்புல இருந்த அத்தனை நகை திருடிட்டு போயிருக்காரு. திருடினதுக்கு சாட்சி இருக்குதுங்களா? ஜட்ஜையா இவங்க பேச்சுக்க நான் வரேன். ஏதோ பார்ட்டிக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணான்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டேன். காரணத்தை சொல்லியிருக்கேன். யார் ரூம்குள்ளேயே பூந்து கலாட்டா பண்ணான்னு சொன்னாங்க, அதையும் ஒத்துக்கிட்டேன். காரணத்தை சொல்லியிருக்கேன். இம்பட்டியும் ஒத்துக்கிட்டேன். நானு கேவலம் இந்த நகை திருடினதை மாத்திரமா ஒத்துக்க மாட்டேன். பாளையம் கோட்டக்காரர் நீரு நம்ம ஊர் நாணயம் எப்படின்னு இவங்க கிட்ட எடுத்து சொல்லும். யுவர் ஆனர் இந்த ராஜு வாய் ஜாலத்துல இந்த கோர்ட்டை ஏமாத்த பாக்குறாரு. அவரு கொடுக்கற வாக்குமூலத்தை இந்த கோர்ட் ஏத்துக்க கூடாது. அவர் செஞ்ச குற்றங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்ச தண்டனையா
ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆயுள் தண்டனையா? எனக்கு ஆயுள் தண்டனையா? நான் என்ன எந்த மாப்பிள ட்ரெஸ்ஸையாவது திருடணும்னா, இல்ல ஏதாவது கல்யாணம் பண்ண கற்பனைச்சனா, இல்ல இவங்க போட்டிருக்காங்களே அழுக்கு கவுன் அதை பிடிச்சி வீழ்த்தனா? இது என்ன செக்ஷன் 302-304? இவங்க என்ன படிச்சு பட்ட வாங்கினாங்களா? இல்ல இவங்க அப்பா பேரை சொல்லி மிரட்டி பட்ட வாங்கினாங்களா? என்னோட ரெண்டாவது பொண்டட்டு ஏரியா ரவுடி ஒருத்தன் தாவடிச்சுட்டான். நீதான் அவளை அவன் கிட்ட காப்பாத்துறோம். முன்னாடி இருந்த அரசாங்க வக்கீல் முனிரத்னம் புள்ள ரொம்ப நல்லவராச்சே, அவரே மாத்தினீங்க. Objection, your honor. Objection overruled. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. குற்றம் சுமத்தப்பட்ட ராஜு மீது சந்தேகத்திடமின்றி குற்றம் நிரூபிக்கப்படாதால் ராஜுவை விடுதலை செய்கிறேன். போலீஸுக்கு ஒரு அட்வைஸ், ராஜு போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. இப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து எல்லோருடைய பொன்னான நேரத்தையும், குறிப்பாக என்னுடைய பொன்னான நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா?